Hi, hello everybody. நான் உங்கள் ஜுலிஷா குழந்தைசாமி. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 2020 ரீசெண்ட் அப்டேட்டில் இருக்க ஒரு ப்ராடக்டோட ரிவ்யூ தாங்க. அந்த ப்ராடக்ட் பற்றி சொல்லணும்னா, நம்ம எல்லாருக்கும் லைஃப்பில் வாங்கணும்னு ஆசை இருக்கக்கூடிய ஒரு கேஜெட்ஸில் இதுவும் ஒன்று. ஆமாங்க, நம்ம லேப்டாப் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். என்னதான் நிறைய பிராண்ட்ஸில் லேப்டாப்ஸ் இருந்தாலும் டெல்லுக்குன்னு ஒரு ஸ்பெக்யூலர் ரேஞ்ச் கஸ்டமர்ஸ் கிட்டே இருந்துட்டு தாங்க இருக்குது. அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கேமிங் சீரீஸில் ரீசெண்ட் அப்டேட்டில் வந்த டெல் G7 7590 நைன்த் ஜென்ரேஷன் லேப்டாப் பற்றி தாங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி விளையாக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போட வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுடைய வயசுக்கு வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேமிங் சீரீஸ்னதும் மற்ற பிராண்ட்ஸ் மாதிரி RGB லைட்ஸ்லாம் அங்கே அங்கேன்னு கொடுக்காம பர்ஃபார்மன்ஸ்க்காகன்னு மட்டுமே ஒரு நல்ல தரமான கான்ஃபிகரேஷனில் கொடுத்துருக்காங்க. இந்த லேப்டாப்போட அவுட்லுக் மற்ற கேமிங் லேப்டாப்ஸ் மாதிரி ரக்டாக இல்லாமல் ரொம்ப தெளிவாக எலகெண்ட்டாக ஒரு ப்ரொஃபஷனல் லுக்கில் இருக்குது. இதோட பாடி மெட்டாலிக் ஃபினிஷில் இருந்தாலும் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க. ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப ஸ்மூத்தாகவும் ஸ்டெடியாகவும் இருக்கிறத ஃபீல் பண்ண முடியுது. லேப்டாப் ஓப்பன் பண்ணதும் பவர் பட்டன்லேயே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் கொடுத்துருக்காங்க. கீபோர்டுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு RGB பேக்லைட் கீபோர்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு கீக்கும் இன்னொரு கீக்கும் இடையில தேவையான அளவுக்கு ஸ்பேஸ் இருக்கிறதால மிஸ் டச் ஆகிடுன்ற பயம் உங்களுக்கு தேவையில்லை. நம்பர் பிளேட் பார்த்தீங்கன்னா தனியாகவும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக டைப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ பேஸ் வேரியண்ட்டுக்கும் நாம் வாங்கின டாப் இன் மாடலுக்கும் இருக்க ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, தெரிக்க விடுற பெர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய கிராஃபிக்ஸ் கார்டு தாங்க. இதில் NVIDIA GeForce 2060 RTX GDDR6 கிராஃபிக்ஸ் கார்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. ட்ராக் பேட் சென்டர்லேருந்து கொஞ்சம் தள்ளி லெஃப்டில் கொடுத்துருக்காங்க. ட்ராக்கிங் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீனும் கவர் ஆகுது. லேப்டாப்போட ரெண்டு கார்னர்லேயும் டால்பை அட்மாஸோட ஸ்பீக்கர்ஸ் ரெண்டு இருக்குது. HD 720 பிக்சலில் கேமரா ஒன்று வித் மைக்கோட ஃப்ரண்டில் இருக்குது. லேப்டாப்போட ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா 2-in-1 SD கார்டு ரீடர் ஒன்று இருக்குது. Version 3.1 USB போர்ட் ஒன்று இருக்குது. தெர்மல் கூலிங் ஃபேனோட எக்ஸாஸ்ட் இருக்குது. பேக் சைடில் பார்த்தீங்கன்னா பவர் போர்ட் ஒன்று இருக்குது. Version 2.1 HDMI போர்ட் இருக்குது. Version 3.1 USB போர்ட் இங்கேயும் ஒன்று இருக்குது. ரெண்டு 4K டிஸ்பிளே அட்டாச் பண்ணக்கூடிய மினி டிஸ்பிளே போர்ட்டும் இருக்குது. RJ45 நெட்ஒர்க் கேபிள் அட்டாச் பண்ணுற ஈத்தர்நெட் போர்ட் ஒன்று இருக்குது. Type-C தண்டர்போல்ட் USB போர்ட்டும் இருக்குது. ஸோ ஹை ஸ்பீடில் பர் செகண்டுக்கு பார்த்தீங்கன்னா 40 GB வர ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பீட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ கான்ஃபிகரேஷன் பார்க்கணுன்னா இன்டெல் கோர் i7 9th generation 16 GB DDR4 ரேம் NVIDIA GeForce RTX 2060 6 GB GDDR6 கிராஃபிக்ஸ் கார்டு. OS பார்த்தீங்கன்னா Windows 10. டிஸ்பிளே பார்க்கணுன்னா 15.6 inch ஃபுல் HD IPS டிஸ்பிளே. பேட்டரி பார்க்கணுன்னா 60W 4-cell பேட்டரி. 4 to 5 hours வரை உங்களுக்கு பேட்டரி பேக்கப் நிற்கும். லேப்டாப்போட வெயிட் பார்த்தீங்கன்னா 2.5 kg. திக்னஸ் பார்த்தீங்கன்னா 19.9 mm. கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கணுன்னா கான்ட்ராஸ்ட் நல்லாயிருக்கு, பிரைட்னஸ் சூப்பராக இருக்குது, எந்த அங்கிலிருந்து பார்த்தாலும் கலர் ஃபேட் ஆகலை, ஸ்பீக்கர்ஸ்லாம் கிளியராக இருக்குது. ஸோ கேமிங்க்கு ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும். இதை டியூயல் பர்பஸாக கேமிங்க்குன்னு மட்டும் இல்லாமல் ப்ரொஃபஷனலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஹை கிராஃபிக்கல் வீடியோ எடிட்டிங், இமேஜ் எடிட்டிங்க்கெல்லாம் கூட தரமாக இருக்குது. ரெண்டரிங் ஒர்க்லாம் வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டினியூஸாக ஒர்க் பண்ணால் கூட லேப்டாப்பில் கூலன்ஸ் இருக்கிறதால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. லேப்போட பேக் சைட் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ரேம் ஸ்லாட்ஸ் ரெண்டு இருக்குது. சிங்கிள் 16 GB DDR4 ரேம் அவங்களே இன்செட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வேணும்னா இன்னொரு ரேம் அப்டேட் பண்ணிக்கலாம். ஹார்ட் டிரைவ் அப்டேட் பண்ணிக்கலாம். SSD அப்டேட் பண்ணிக்கலாம். இன்டர்னோட வைஃபை கார்டு ஒன்று இருக்குது. 60W பேட்டரி ஒன்று இருக்குது. தெர்மல் கூலன்ஸ் ரெண்டு இருக்குது. பர்ஃபார்மன்ஸ் பேஸ்டு ரொம்பவே சூப்பராக இருக்குது. மெயினாக 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொண்டது. ஸோ கேமிங் லேப்டாப்ன்றதால அதோட ஸ்பீட்லேருந்து பர்ஃபார்மன்ஸ் வர இந்த பேஸ்க்கு ரொம்பவே ஒர்த்துன்னு சொல்லணும். ஃபர்தராக டெல் G7 லேப்போட டீட்டெயில்ஸை டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் கொடுக்குறேன். வேணும்னா ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இது போல் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் யூஸ்ஃபுல்லான ஃபீல்டில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் திஸ் இஸ் த பாய் ஃப்ரம் ஜுலிஷா குழந்தைசாமி அண்ட் கோகுல் கோபாலகிருஷ்ணன் சைனிங் ஆஃப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ பிளஸ்ட் டே. ஸ்டே டியூன் வித் ஸ்டுடியோ செக்டார்.